சனாதன தர்மமும் ஜோதிட சாஸ்திரமும் என்கிற தலைப்பிலே பேசினார். இன்றைக்கு காலகட்டத்திலே ஜோதிடர்களையும் ஜோதிடத்தையும் விமர்சித்து வரும் வேளையிலே அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை, ஜோதிடத்தின்பால் அவர்கள் கொண்ட ஒரு அவநம்பிக்கையை போக்கும் பொருட்டு இந்த ஒரு தலைப்பானது இருக்கும் என்பதன் காரணத்தினாலே இத்தலைப்பை நான் அவர்களுக்கு அளித்தேன். சனாதன தர்மத்திற்கும் ஜோதிட சாஸ்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கும் அளவிற்கு இன்றைக்கு ஜோதிட சாஸ்திரம் அத்தகைய நிலையிலே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ஜோதிடம் பொய்யா ஜோதிடர் பொய்யா என்கின்ற நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், அதிலே விடையும் எழுதியிருக்கிறேன். முதலில் சனாதன தர்மம் என்பதை பற்றியே நாம் தெளிவாக புரிந்து கொள்ளாத நிலையிலே அந்த சனாதன தர்மத்தை தாங்கி பிடிக்கும் பல சாஸ்திரங்களில் ஜோதிட சாஸ்திரம் ஒன்று என்பதை அறிவதற்கு வாய்ப்பில்லை. முதலில் சனாதன தர்மம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மற்றதை அடுத்து உள்ள அனைத்து சாஸ்திரங்களையும் அதன்பால் நாம் கொண்ட என்ன சொல்வது நம நம்பிக்கை போக்குவதற்கு அது காரணமாக அமையும். சனாதன தர்மம் என்றால் எங்கும் எக்காலத்தும் வியாபித்து நிலைத்து தாங்கி நிற்கும் ஒரு தர்மம். எல்லா இடத்திலும் வியாபித்து எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் ஒரு தர்மமானது எது என்று சொன்னால் சனாதன தர்மம். எல்லா காலத்தும் என்று சொன்னால், எல்லா இடத்திலும் என்று சொன்னால், உலகெங்கும் வியாபித்து நிறைந்து எக்காலத்தும் என்று வருகின்ற பொழுது அது கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய சதுர்யுகங்களையும் தாண்டி ஒவ்வொரு சதுரியுகங்கள் முடிந்து அடுத்த சதுரியுகம் ஆரம்பித்து அதுக்கடுத்த சதுரியுகங்கள் இவ்வாறு பல சதுரியுகங்கள் மாறிக்கொண்டே வருகின்ற காலத்திலும் என்று நிலைத்திருந்து அந்த யுகத்தினுடைய நிலையினை தாண்டி பிடிக்கின்ற ஒரே தர்மம் எது என்று சொன்னால் நம்முடைய சனாதன தர்மம். இதற்கு மிஞ்சிய தர்மம் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்த சனாதன தர்மத்திற்கு பிறப்பு என்பதே கிடையாது. மற்ற மதங்களுக்கெல்லாம் கிமு கிபி என்றெல்லாம் சொல்கின்றோமே அந்த பிறப்பினுடைய வருடங்கள் இருக்கிறது, ஆனால் சனாதன தர்மத்திற்கு பிறப்பில்லாதது. அப்பேற்பட்ட உயர்ந்த தர்மம். இந்த தர்மம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இவ்வுலகத்திலே பொதுவாகவே வேதங்கள் நமக்கு எதை சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த சனாதன தர்மத்தினுடைய பல தத்துவங்கள் தத்துவார்த்தங்கள் நமக்கு புரிந்துவிடும். வேதங்கள் அனைத்தும் சாஸ்திரங்கள் அனைத்தும் புராண இதிகாசங்கள் உபனிஷத்துக்கள் அனைத்தும் எதை போதிக்கின்ற என்று சொன்னால் பரமாத்மா ஜீவாத்மா தத்துவத்தை. ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் அது பொருளாக இருந்தாலும் சரி பொண்டாக இருந்தாலும் சரி மரம் செடி கொடி புழு பூச்சி மனிதன் விலங்குகள் பறவைகள் தேவர்கள் முனிவர்கள் யாராக இருந்தாலும் சரி பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் இறைவனுடைய அடியை சேர வேண்டும், பிறவியில் இருந்து விடுபட வேண்டும், அந்த மோட்சத்தை பரமாத்மா பிரம்ம ஐக்கியத்தை அடைய வேண்டும் என்பதை அனைத்து வேதங்களும் சாஸ்திரங்களும் உபனிஷத்துக்களும் கூறுகின்றன, புராண இதிகாசங்கள். அதன் அடிப்படையிலேயே தர்மங்களும் அமைந்திருக்கின்றன. ஜோதிட சாஸ்திரமும் அதனுடைய அடிப்படையிலேயே அமையப்பட்டது. ஜோதிட சாஸ்திரம் வேதம் வேதாந்தம் வேதாங்கம் என்று சொல்லக்கூடிய வேதத்தினுடைய மூன்று பிரிவுகளிலே வேதாங்கம் என்று சொல்லக்கூடிய ஆறு அங்கங்களில் ஜோதிஷம் நேத்திரம் என்று சொல்லுகிறது. நேத்திரம் என்று சொன்னால் கண் என்று பொருள். இந்த வேதாங்கத்தினுடைய கண் ஜோதிஷம் ஆறு அங்கங்களில். இதை இந்த ஜோதிஷ சாஸ்திரம் எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், பிறந்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் எவ்வாறு வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுகிறதோ
பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் பரமாத்மாவை பிரம்மத்தை அடைய வேண்டும், மறுபிறவியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே சொல்லுகிறது. அதையேதான் ஜோதிட சாஸ்திரமும் சொல்லுகிறது. இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மற்ற சாஸ்திரங்கள் பிறவியிலிருந்து விடுவிடுவதற்குண்டான மார்க்கத்தை கூட அவ்வளவு எளிதாக சொல்லவில்லை. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் அதற்கு வழியையும் சேர்த்து சொல்லுகிறது. எவ்வாறு பிறவியிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு வாய்ப்பையும் நமக்கு கொடுக்கிறார். எவ்வாறு என்று சொன்னால், எல்லோருக்கும் ஜோதிட சாஸ்திரம் தெரியும், ஓரளவு தெரிந்திருக்கிறது. அந்த 12 கட்டத்தை தெரியும் எல்லாருக்கும். ஜாதகத்திலே ஒரு 12 கட்டங்கள் இருக்கும். இந்த லக்னத்திலிருந்து அதுக்கு ஒரு கட்டத்தில் லா என்று எழுதியிருப்பார். லக்னம் அதுதான் ஜீவாத்மாவுடைய ஸ்தானம். 12 இடம் என்ற ஒரு இடம் இருக்கும், அதற்கு பரமாத்மா ஸ்தானம் என்று பெயர். இந்த பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கின்ற பொழுது இந்த கால சக்கரம் தர்ம சக்கரத்திலே கிருதாயுகம் திரேதாயுகம் தோவரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலே, எந்த யுகத்திலே ஒரு ஜீவன் பிறக்கின்றதோ, எந்த காலத்திலே நாம் சொல்லுகிறோமே சங்கல்பத்திலே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்மந்திரே அஷ்டாவம் சந்திரின்னு சொல்லுகிறோமே சங்கல்பத்திலே, அதில் கலியுகத்திலே, அது பாரத வருஷத்திலே, பரதகண்டத்திலே, இந்த பகுதியிலே, தட்சிணமாகுவதிலே, இந்த வருடத்திலே விளப்பினாம சம்வத்சரத்திலே, உத்தராயணமோ தட்சிணாயணமோ, இந்த ருதுவோ அந்த ருதுவிலே, இந்த பட்சத்திலே, இந்த மாதத்திலே, இந்த பட்சத்திலே, இந்த திதியிலே, இந்த வாரத்திலே, இந்த நட்சத்திரத்திலே, இந்த கோத்திரத்திலே அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா. அதே மாதிரி காலச்சக்கரத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கின்ற நாளிகையிலே அவர்களுடைய அந்த ஆத்மா ஜீவாத்மாவுடைய அந்த ஒரு பூர்வ ஜென்ம கர்ம வினையின் அடிப்படையில் ஒரு லக்னம் ஒன்று அமையும். அதனை பொறுத்தே அன்றைக்கே அந்த லக்ன பொழுதிலே அந்த ஜீவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் தீர்மானிக்கப்படும். அதனால்தான் ஜோதிட சாஸ்திரத்திலே ஜாதகத்தை எழுதும் பொழுது ஒரு பாட்டு ஒன்று எழுதுவார்கள், வாழ்க்கை ஸ்லோகம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குணசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் விக்கேதே ஜென்ம பத்திரிகாய். பிறக்கும் பொழுதே ஒரு ஜீவனுடைய சௌக்கியங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த ஜீவனுடைய வம்ச விருத்தி என்பது அதனுடைய குலத்தை சார்ந்தது. வர்த்தனி குலசம்பதா குலசம்பத்தை பொறுத்தது. பதவி பூர்வ புண்ணியான பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய பலனை பொறுத்தே அவருடைய பதவி தீர்மானிக்கப்படுகிறது. இவ்வாறு பிறக்கும் பொழுதே ஒன்று தீர்மானமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த தீர்மானமாக ஒரு ஜோதிட சாஸ்திரம் ஒன்றை சொல்லுகிறது என்று சொன்னால், பிறக்கும் போதே ஒருத்தனுடைய சௌக்கியம் தீர்மானிக்கப்படுகிறது. அவன் எப்படி வாழ்வான், அவனுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், அவனுடைய வம்சம் குணமானது, அவனுடைய விருத்திகள் தீர்மானிக்கப்படும். அவனுடைய வம்சத்தை பொறுத்து அவனுடைய பதவிகள், முன்னேற்றங்கள், உயர்வுகள் அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பொறுத்து அமைந்துவிடும் என்று சொல்லி முடிக்கின்றது. இதற்கு என்ன காரணம், இதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு ஜீவன்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களே ஆதாரமாக இருக்கிறது. வர்த்தனை குலசம்பதம் விருத்தி என்பது அவருடைய குலத்தை சார்ந்தது என்று சொன்னால், முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்கள் அவருடைய குலத்தினுடைய சம்பத்தை விருத்தியை அவர்களுடைய பாவ புண்ணியங்கள் தீர்மானிக்கவர்கள் வருகிறார்கள். அதையே அனந்தகோடி நமஸ்காரம். ஜோதிட சாஸ்திரத்திலே அந்த லக்னம் என்று சொல்லுகின்ற ஜீவாத்மா ஸ்தானத்திலிருந்து 12 இடம் என்று சொல்லப்படுகின்ற மோட்சஸ்தானத்திற்கு இந்த ஜீவாத்மாவானது லக்னத்திலிருந்து கிளம்பி அந்த 12 இடத்துக்கு செல்ல வேண்டும். இந்த 12 இடத்தில் தான் மோட்சமும் இருக்கிறது, மறுபிறவியும் இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்திலே லக்னத்திலிருந்து பெறப்படுகின்ற ஜீவாத்மா 12 இடம் என்கிற மோட்சஸ்தானத்திற்கு செல்லும் வழியிலே இந்த ஜீவாத்மாவுடன் பயணப்படுகிறவர்கள் தாய் இருப்பார்கள், தந்தை இருப்பார்கள், குடும்பம் இருக்கும், மனைவி வருவாள், குழந்தைகள் வருவாள், சொந்த பந்தங்கள் வரும், எதிரிகள் வருவார்கள், தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் வருவார்கள். இவ்வாறு அந்த ஜீவாத்மா அந்த லக்னம் என்ற சொல்ல இடத்திலிருந்து கிளம்பி 12 இடத்துக்கு போகின்ற வழியிலே அத்தனை பேர்களும் வருவார்கள். தனம், குடும்பம், வாக்கு, நண்பர்கள், சகாயங்கள், சுகதுக்கங்கள் அனைத்தும் அந்த ஸ்தானங்கள் ஒவ்வொரு ஜோதிட சாஸ்திரத்திலே ஒவ்வொரு கட்டத்திற்கும்
ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லக்னம் என்று சொல்லியிருக்க இடத்திற்கு நல்ல குணம், நல்ல குளம், எந்த குளத்தில் அவன் பிறப்பான், எந்த உணவு உயர்வான எண்ணங்களை கொண்டிருப்பான் என்று சொல்கிறான். இரண்டாம் இடத்தில் தனம் குடும்பம் வாக்கி சொல்லுகிறது. மூன்றாம் இடத்திற்கு நண்பர்களையும் எளிய சகோதரர்களையும் சகாயத்தை சொல்லியிருக்கிறது. நான்காம் இடத்திற்கு தாயார் மாத்திருஸ்தானம் என்றும் சுகஸ்தானம் என்றும் வீடு வண்டி வாகனங்கள் என்றும் இவ்வாறு ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் ஒவ்வொரு வளங்களை சொல்லியிருக்கிறது. இந்த ஜீவாத்மா அந்த லக்கணத்தில் இருந்து கிளம்பி செல்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்தின் இரண்டாம் இடத்திற்கு தனம் வாக்கு என்று பெயர். இரண்டாம் இடத்திலே பாவக்கிரகங்கள் ஒரு ஜாதகத்திலே அமைய பெற்றால் ஒருவன் பொய் சொல்லி வாக்கினால் பொய் சொல்லி சம்பாதிக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த ஆத்மா இரண்டாம் இடத்திலே தன்னுடைய மறுதிறவியை உறுதிப்படுத்தப்படுகிறது, மோட்சத்தை இழந்து விடுகிறான், மோட்சத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகிறான். பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்கின்றான் என்று சொன்னால் இரண்டாம் இடத்திலே சுபகிரகங்கள் பார்வைகள் இருக்கும், சுபகிரகங்கள் சஞ்சாரங்கள் இருக்கும். அவன் நல்ல தனத்தை கொண்டவனாக இருப்பான், நல்ல வாக்கை கொண்டவனாக இருப்பான், நல்லதொரு குடும்பத்தை அமைய பெற்றவனாக இருப்பான். முதலிடத்தில் நல்ல குலத்தில் பிறந்தால் நல்ல எண்ணங்கள் உதிக்கும், நல்ல சிந்தனைகள் தோன்றும். இரண்டாம் இடத்திலே இந்த முதல் இடம் லக்கணம் நன்றாக அமைய பெற்றால் நல்ல வாக்குகளும் நல்ல தனமும், தான் பெறுகின்ற தனம் நல்ல தனமாக இருக்கும். மூன்றாம் இடத்திலே நல்ல சகவாசங்களை கொண்டவனாக இருப்பான். தோஷத்திலே நிறைய தோஷங்களை சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. சர்வாதோஷம், கணத்தாதோஷம், சர்ப்பதோஷம், காலசர்ப்பதோஷம், நாகதோஷம் என்றெல்லாம் நிறைய சாஸ்திரங்களில் தோஷங்களை சொல்லியிருக்கிறது கோவிந்த சாஸ்திரத்தில். ஆனால் தோஷத்திலே மோசமான தோஷமாக சொல்லப்படுகிறது சகவாச தோஷம் என்ற தோஷம். இந்த மூன்றாம் இடத்துக்குத்தான் சகவாசங்கள், சகவாசஸ்தானம் என்பது. நல்லதொரு சகவாசத்தை கொண்டு விட்டால் அவன் நல்லதொரு கால சகாயத்தை பெற்று விடுவான். கால சகாயம் என்ற ஒரு சகாயம் இருக்கிறது. நாம் மற்றவர்கள் நமக்கு சகாயம் செய்வதை பார்த்திருக்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு சகாயம் செய்வதை பார்த்திருக்கிறோம். ஆனால் காலமே நமக்கு ஒரு சகாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு நல்லதொரு சேர்க்கைகள் இருக்க வேண்டும். ஆனால் தோஷத்திலே சகவாச தோஷத்தை மோசமாக சொல்லியிருக்கிறார். நல்லதொரு குணம் கொண்டவனும் சகவாசம் சரியில்லை என்று சொன்னார் அவன் பெரும் பாவத்திற்கும் இன்னலுக்கும் ஆளாகி விடுவான். இவ்வாறாக ஒவ்வொரு இடங்களாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லிக்கொண்டு இவற்றையெல்லாம் ஜீவாத்மா தாண்டி கொண்டே செல்ல வேண்டும். அது செல்லுகின்ற பொழுது நனத்தினாலோ, வாக்கினாலோ, சகவாசத்தினாலோ, சுகத்தினாலோ, எதிரியினாலோ நோய் பாவங்களை செய்ய ஆரம்பித்து விட்டால், தொழில் மூலமாகவோ பாவங்களை செய்து கொண்டே வந்தால் இந்த ஆத்மா பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது அது மறுஜன்மத்தை அடைந்துவிடும். இந்த ஒவ்வொரு இடங்களிலும் பாவங்களை செய்யாமல் இந்த ஆத்மா தாண்டி வந்து விட்டால் பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாற்றுவதனாக சொல்லப்படுகின்ற மோட்சத்தை அடைந்துவிடும். இதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. இதற்குத்தான் ஜோதிஷம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், தொழிலுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், வியாதிக்கு எல்லாவற்றுக்கும் பார்க்கலாம். ஆனால் ஒரிஜினலாக இந்த ஜான சாஸ்திரம் எதற்கு சொல்லப்படுகிறது சொன்னால் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்திற்கு சொல்லப்பட்ட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். இதிலே கிரகங்களிலே ராகு கேதுக்கு மட்டும்தான் உயர்வான ஸ்தானத்தை சொல்லியிருக்கிறது. ராகுவுக்கு யோக காரகன் என்று பெயர், கேதுவுக்கு ஞான காரகன் என்று பெயர். இங்கே யோகம் என்று சொன்னால் ஐக்கியம் என்று பொருள். ஜீவாத்மாவை பரமாத்மாவுடைய ஐக்கியப்படுத்துவதற்கு ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அது ராகு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபோரகம், அனாகிரகம், விசக்தி ஆகியன்று சொல்லக்கூடிய ஆறு சக்கரங்களிலே முதல் ஐந்து சக்கரங்களில் ராகு இந்த மூலாதாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஞானத்தை குண்டலினி சக்தி எடுத்து செல்லுவான். அதற்குத்தான் ராகு யோக காரகம் என்று யாசனத்திற்கு யோகாசனம் என்று, முனிவர்களுக்கு யோகிகள் என்று பெயர். இந்த முதுகுத்தண்டு சொல்கிறோமே இதற்கு யோக தண்டம் என்று பெயர். இந்த முதுகுத்தண்டிற்கு யோக தண்டம் என்று பெயர். ராகுவிற்குத்தான் வைராகிய காரகம் என்று பெயர். சூரியனுக்கு ஜோதிட சாஸ்திரத்திலே ஆத்மா தந்தை என்பவை பிதுக்காரகன், சந்திரனுக்கு மாத்து காரகன், செவ்வாய்க்கு சகோதர காரகன், புதனுக்கு தாய்மாமன் சொந்தபந்தம் பந்துகாரகன், குருவுக்கு புத்திரகாரகன், ஆச்சாரியன், சுக்கிரனுக்கு கணத்திரகாரகன், கணவன் மனைவி, ராகுக்கு யோககாரகன், பிதுர்புதாவிகள், அப்பாவளி முன்னோர்கள், கேதுவிற்கு மாத்திரமாக அம்மாவளி முன்னோர்கள்,
சனி கணத்து புத்திர சத்ருத்வகாரகன், அவன் தான் எதிரிகளுக்கு அதிபதி. அதுபோன்று கணத்து புத்திர சத்ருத்வகாரகன் என்ற சனிக்கு கணத்திரகாரகன் என்று ஏற்கனவே சுக்கரனுக்கு கொடுத்து விட்டது, புத்திரகாரகன் என்று குருவை சொல்லியிருக்கிறது. மறுபடியும் கணத்திர புத்திர சத்ருத்வகாரகன் என்று சனியை சொல்லுகிறது ஜோதிட சாஸ்திரம். இங்கே புத்திரகாரகன் குருவை சொல்லிவிட்டு மறுபடியும் சனிக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. ஏன் என்று சொன்னால், நீ குழந்தையை மட்டும் கொடு, கணம் ஆணோ பெண்ணோ குழந்தையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் குருவிற்கு உண்டு. கணவன் மனைவி அதை கொடுக்கக்கூடிய, பெண்ணிற்கு கணவனையோ ஆணிற்கு மனைவியோ கொடுக்கக்கூடிய அதிகாரம் சுக்கரனுக்கு உண்டு. ஆனால் நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் சத்புத்திரன் சத்கலத்திரன் என்ற அதிகாரம் சனிக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் என்று சொன்னால், தர்மராஜன் எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே குழந்தைகள் சத்குழந்தைகளாக பிறப்பார். எங்கே தர்மம் இருக்கிறதோ அவங்க நல்ல கணவன் அமைவார். அதனால் தான் சனியிடம் கலத்திர புத்திர சத்ருத்வகாரகம், சத்ருத்துவத்தை கொடுத்து ஆயுளை கொடுத்திருக்கிறது, ஆயுள் காரகம் என்றும். இவர் நவக்கிரகங்கள் ஒரு உறவு முறைகளை சொல்லி இருக்கிறது. தாய் தந்தை உறவுகள், உறவை மையமாக வைத்துதான் நவக்கிரக குடும்பங்கள் அமையப்பெற்றிருக்கும், நவக்கிரக குடும்பம் அமையப்பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே பூர்வ ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்தே ஒருவனுடைய வாழ்க்கை அமையும் என்கிற ஜோதிட சாஸ்திரமும், பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களே அவனுடைய இந்த ஜென்மத்தினுடைய வாழ்க்கை நிலையிலே அவன் மோட்சத்தையோ மறுபிறவியோ அடைவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட பாவ புண்ணியங்கள் அவனுடைய தர்மங்களே அதை தீர்மானிக்கிறது, அவனுடைய தர்ம அனுஷ்டானங்களே அதை தீர்மானிக்கிறது. சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்ட அனைத்து தர்மங்களும் அந்த பாதையில் இருந்து நாம் விலகிவிட்டால் அதற்கேற்ற அந்த வாழ்க்கை முறைகளினால் வரக்கூடிய பாதிப்புகளே நம்முடைய அடுத்த ஜென்ம நிலைகளையும் அடுத்த வாழ்க்கை நிலைகளையும் தீர்மானிக்கொள்ளதாக இருக்கிறது. சனாதன தர்மத்திலே சொல்லப்படுகின்ற சில விஷயங்களை ஒரு சிலவற்றை மட்டும் ஜோதிட சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு அடுத்தபடியாக நிகழ்ச்சிக்கு பெரியவர் மகாபெரிவாள்லாம் வந்திருக்கார். அதனால் அடியில் இடம் கொடுத்து அண்ணன் நாராயணர் அவர்கள் விஸ்வநாத நாராயண் அவர்கள் 5:30 தான் நியமகரித்தார்கள். அதனால் ஒரு சிலவற்றை மட்டும் சொல்லி அடியை பதிவு செய்ய இருக்கிறேன். திருமணத்தை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கார். அதனால் திருமண பொருத்தத்தில் சில விஷயத்தை பேசுவேன். இந்த திருமண பொருத்தங்கள் என்பதிலே 10 பொருத்தங்களை சொல்லி இருக்கிறது. அதிலே கணப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், பஷ்ய பொருத்தம், ரஜ பொருத்தம் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பொருத்தங்கள் எல்லாம் அவசியமா, தர்மசாஸ்திர ரீதியாக இந்த பொருத்தங்களை எவ்வாறு பார்ப்பது ஜோதிட சாஸ்திரத்திலே என்று பார்க்கின்ற பொழுது, விவாக முறைகளை சொல்லுகின்ற பொழுது 8 விதமான விவாக முறைகளை சாஸ்திரம் சொல்லுகிறது. 8 விதமான விவாக முறைகள். ஒருவன் பணத்திற்காக வேண்டி திருமணம் செய்து கொள்வார். ஒருவன் வீட்டுக்கு சகாயம் பண்ணுவதற்காக, வீட்டு வேலைக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிப்பான், சகாயத்திற்காக. சொத்திற்காக கல்யாணம் பண்ணுவான், சுகத்திற்காக கல்யாணம் பண்ணுவான். வம்ச விருத்திக்காண்டி கல்யாணம் பண்ணுவர்கள் இருக்கிறார்கள். எதிரிகளை ஜெயிப்பதற்காக திருமணம் செய்வர்கள் இருக்கிறார்கள். தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று கல்யாணம் திருமணம் செய்வர்கள் இருக்கிறார்கள். சிலவர் தான் செய்கின்ற தர்மத்தை கடைபிடிப்பதற்கு தனக்கு ஒரு பத்தினி வேண்டும், பணஜாபத்திய விவாகம் என்று சொல்லுவார்கள். தான் செய்கின்ற தர்ம காரியங்களுக்கு தனக்கு துணை நின்று அந்த தர்மத்தை அனுஷ்டானம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனைவி வேண்டும், அந்த மனைவிக்குத்தான் தர்மபத்தினி என்று பெயர். இவர் 8 விதமான விவாக முறைகளில் உயர்ந்த விவாகமான இந்த பணஜாபத்திய விவாகத்தை பற்றி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. அதையும் ஜோதிட சாஸ்திரத்திலும் அந்த விவாகத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்திலே தர்மபத்தினி எப்படி அமைவாள், அதற்கு அமைவதற்கு எதற்கு இதை சொல்லுகிறது என்று சொன்னால், ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஒரு மனைவியையும் ஒரு கணவனையும் பொருத்த வேண்டும். சாஸ்திர ரீதியாக விவாக பொருத்தங்கள் அமையப்பட்டு விட்டால் அவர்கள் அந்த தர்ம அனுஷ்டானங்களை பண்ணுவதற்கு கடைபிடிப்பதற்கு அவர்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். பிராமணனுக்கு தினப்பொருத்தமும், க்ஷத்ரியனுக்கு கணப்பொருத்தமும், வைசியனுக்கு மகேந்திர பொருத்தமும், சூத்திரனுக்கு ஸ்திரீ தீர்க்க பொருத்தமும் அவசியம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். இங்கே பிராமண சத்ரி வைசிய சூத்திரர்களை
வர்ணாசிரம தர்மத்தை பற்றி ஜோதிட சாஸ்திரம் பொருத்தத்தில் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறது. நேற்றைய தினம் அயோத்தியா மண்டபத்திலே இதை பற்றி பேசினேன். கணப்பொருத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது சத்திரியனுக்கு கணப்பொருத்தம் அவசியம் என்கின்றது. எவ்வாறு என்று அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் சத்திரியன் யார் என்று சொல்லுகின்ற பொழுது மன்னர்கள், சேனாதிபதிகள், போர் வீரர்கள், தோட்டக்காரன், வீட்டக்காரன், காவல்காரன் எல்லோருமே சத்திரியர்கள். ஒரு போர் என்று வருகின்ற பொழுது தன்னுடைய கணவனை நெற்றியில் திலகம் வைத்து அனுப்புவதற்கு மனைவி தயாராக இருக்க வேண்டும், அந்த வீரபத்திரியாக இருக்க வேண்டும். போர் என்று சொல்கின்ற பொழுது மனைவிக்கு நெற்றியிலே திலகம் விட்டு போய் வென்று வா அப்படின்னு சொல்லி மனைவி அனுப்பணும், அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அங்கு அப்போதான் நம்ம வீரபத்திரி. அப்ப அந்த பத்திரித்து வந்த ஒரு வீரபத்திரியாக இருப்பதற்கு கணப்பொருத்தம் தேவை. மனைவி கணவன் ஐயோ சண்டை வருது, வெளியே போனா யாரோ உங்களை அடிச்சிட போறான், விட்டிட போறான், உள்ள வந்து கதவை சாட்டிக்கிறது பார்த்தோம், அவனுக்கு கணப்பொருத்தம் இல்லை என்று சொன்னார். நல்லது, ஒரு வீரம் உள்ள மனைவி கணவனை மனைவியே கோழையாக்கி விடுவார். அப்ப அந்த கணப்பொருத்தத்தை பொருத்தினாத்தான் அந்த மனைவி அளவில் குறிப்பா என் வீட்டுக்கு உட்கார்ந்துருக்கா, போய் அடிச்சுட்டு ரோட்ல இருந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த கணப்பொருத்தம் தேவை. இங்கே ராட்சச மனுஷ தேவகணம் என்ற மூன்று கணத்தை ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ராட்சச கணம், தேவகணம், மனுஷ கணம், அந்த கணம் இருந்தாத்தான் அந்த கணத்துல வந்து ராட்சச கணத்தோட அந்த மனுஷகணம் சேரலாம். புருஷனுக்கு ராட்சச கணமும், பெண்ணுக்கு மனித கணம், கணவனுக்கு ராட்சச கணமும், மனைவிக்கு மனித கணமும் இருக்க வேண்டும். கண பொருத்தத்தை குறைஞ்சபட்சம் அந்த பொருத்தத்தை மனித கணமாக இருக்க வேண்டும். ராட்சச கணம் பொறுத்து விட்டால் மனைவிக்கும் ராட்சச கணம், கணவனுக்கும் ராட்சச கணம் பொறுத்து விட்டால் அவளும் வேட்கப்பையும் அறிவாளையும் கையும் எடுத்துக்கொண்டு கிளம்பி வருவாள். ஆனால் இன்றைக்கு அதே ராட்சசகம் உள்ள மனைவியை பொறுத்து விட்டால் அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கணப்பொருத்தத்தை பற்றி சொல்கிறான். மாகேந்திர பொருத்தம் வைசியனுக்கு அவசியம் என்று சொல்கிறார். வைசியன் யார்? வியாபாரம் பண்ணுகிறவன், வணிகம் பண்ணுகிறவன். ஒரு வணிகனுடைய மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவள் சேர்த்து வைத்த பொருளை எதற்கு செலவழிக்க வேண்டும் என்பதை அறிந்து தெளிந்து அதற்கேற்றால் அவளுடைய வாழ்க்கை நிலையை கணவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கு வைசியர், அந்த வைசியனுக்கேற்ற மனைவிக்கு மாகேந்திர பொருத்தம். இந்த மாகேந்திர பொருத்தத்தை குழந்தை பாக்கியத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். மாகேந்திர பொருத்தம் குழந்தை பாக்கியத்திற்கு இங்கே நன்கு ஆழ்ந்து பார்த்தால் ஜோதிட சாஸ்திரத்திலே அதற்கு தீர்க்கமான விடை இருக்கிறார். வைசியனுக்கு மாகேந்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லுகிறது. இன்னைக்கு எல்லாருமே வைசியராக மாறிவிட்டோம். ரோமத்துக்கு வைதிகா பேசினாலே, பேரம் பேசினாலும் எவ்வளவு ரோல் கேட்டாலே வைதிகா வைசியராக மாறிடுவாங்க. அவர் வைசியக்கும் மாகேந்திர பொருத்தத்திலே ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை முறையிலே கணவன் ஏற்றுகின்ற பொருள், அவன் ஏற்றுகின்ற வாழ்க்கை முறை, அவன் முறை, அந்த வியாபார முறையிலே அவனுக்கு எளிதாக இருப்பதற்கு அந்த ஃபினான்ஷியல், அந்த ஒரு பொருளாதாரத்தை அவனுக்கு பாதிக்காத நிலையிலே ஒரு மனைவி எடுத்து சென்று அவனுக்கு கொடுத்து விட்டால் அவனுடைய மனமானது, அந்த மைண்டானது டென்ஷன் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல் ஒரு ஆலோசனையை கொடுத்து விட்டால் அவனுடைய மனம் தீர்க்கமான ஒரு ஸ்திரநிலையிலே அமையப்பட்டு, ஒரு அமைதி நிலையில் அமையப்பட்டு விட்டால் அங்கே அவனுக்கு நல்லதொரு கரு உருவாகும். ஆண்மை சிறந்து விளங்கும் என்று சொல்லி விளங்கும் என்று சொல்கிறார். ஒரு பொருளாதார நிலையிலே தன்னுடைய மன அழுத்தத்தினால் அவன் குழந்தை பாக்கியத்தை ஆண்மை இழந்து விடுவான் என்கிற ஜோதிட சாஸ்திரம். மன சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். ஒரு ஆணுக்கு சம்பாத்திய புருஷ லட்சணம், அந்த சம்பாத்தியத்தில் குறைவில்லாமல் இருக்கணும். அந்த வருமானம் வரக்கூடிய நிலையில வியாபாரத்திலேயோ அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. அதற்கு மனைவி அந்த வசிய பொருத்தம், அந்த மாகேந்திர பொருத்தம் வந்தால்தான் அந்த அவனுக்கு அந்த மனைவியானதோ வேலை பார்க்கற ஒரு பிரச்சனையே கிடையாது. வேலைக்கு போக உத்தியோகத்துக்கு போறோம், வாங்குவானா சம்பாதிச்சுவானா, அவன் இருக்கிற காசுக்குள்ள அதுக்கும் மனைவிக்கு அந்த மாகேந்திர பொருத்தம். கணவன் அந்த கனரீதியாக ஒரு அமைதியான நிலையை கொண்டிருந்தால் அவனுக்கு அந்த விருத்தி இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் நிறைய பேசினாலும் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு பொருத்தங்களின்
ஸ்ரீதீர்க்க பொருத்தம் சூத்திரனுக்கு அவசியம் என்கிறது. சூத்திரன் என்று சொன்னால் சாஸ்திரத்திலே அவன்தான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்போம். உலக இயக்கத்திற்கு அந்த ஆதாரமான இருப்பவன் எப்படி இருப்பான், பணிவாக இருப்பான். இந்த பணிவு இருக்கிற இடத்திலே அங்கே உலகத்தினுடைய சக்கரமானது ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த பணிவு போய்விட்டால் இன்றைக்கு யாரும், இன்றைக்கு யாரும் சூத்திரன் என்பது யாருமே இல்லை. அந்த யாரிடமும் பணிவு இல்லை. நாம் பணிவை வந்து அடிமை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பணிவிற்கு கூட இடத்துலதான் அந்த ஒரு அடிமை தொழில்கள் செய்ய முடியும். பணிவில்லாதவன் அடிமை தொழில் செய்வதற்கு லாயக்கற்றவன். ஒரு பணிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அடிமை தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு வரக்கூடிய மனைவியும் அதை விட பணிவாக இருக்க வேண்டும். அவன்தான் அந்த கணவனுக்கு உறுதுணையாக இருந்து அந்த அவனும் பணிவை, அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் சொல்கின்ற போது அடிமை நான்காம் மரணம் என்று சொல்லி அவளை அவர்களை தீண்டத்தவன் ஆக்கின்றோமே, அந்த தீண்டத்தவர்கள் ஆக்கின்ற பொழுது அதற்கு மனைவியும் உடன்பட்டு இருக்க வேண்டும். அந்த பணிவை அவனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால்தான் அவனால் அந்த அடிமை தொழிலை செய்ய முடியும். அப்பொழுதுதான் உலக இயக்கம் கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். அதற்குத்தான் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் என்ற பொருத்தம் இருக்கிறது. ஒவ்வொரு பொருத்தங்களையும் ஜோதிட சாஸ்திரத்திலே வருணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலே செவ்வாய் தோஷம் என்ற தோஷம், செவ்வாய் என்பது ரத்தம், சூரியன்னா அறிவு, அறிவு புத்தின்னு ரெண்டு போடணும். சூரியனுக்கு அறிவு, சந்திரனுக்கு புத்தி. நாம் பார்ப்பது, படிப்பது, கேட்பது அனைத்தும் அறிவு. அதை பிரயோகப்படுத்திக் கொள்வது, படுத்துவது புத்தி. புத்தியிலே சாமர்த்திய புத்தி, சாதுரிய புத்தி, சமயோஜித புத்தி, கீழ புத்தி, மந்த புத்தி, நிறைய புத்தியிலே இடங்கள் இருக்கு, வகைகள் இருக்கு. அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது வந்து புத்தி, சந்திரன். வேதத்திலே சொல்லி சந்தமா மனசு ஜாதக சரீரம் மனோ புத்தி எல்லாம் சந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒருவன் பூர்வ ஜென்ம கர்மவினியை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை நிலைகள் அமைகிறது விதி என்று சொல்கிறோம். அதாவதுக்கு ஆத்ம கர்மா என்று பெயர். அவனுடைய போன ஜென்மத்தினுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையாக ஒருவனுக்கு ஒரு லக்கணம் அமைந்திருக்கிறோம். அதற்கு விதி என்று பெயர். விதியின்படி அமைந்த லக்னம், அதற்கு ஆத்ம கர்மா என்று பெயர். இந்த ஜென்மத்திலே அவன் ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளையாக பிறப்பான், அதற்கு சரீர கர்மா என்று. அவர்கள் செய்த பாவம், அவருடைய முன்னோர்கள் செய்த பாவம் இந்த சரீரத்திலே வந்து அமைந்து விடும். அவன் செய்த பாவம் ஆத்மாவிலே இவர் அமர்ந்து கொள்ளும். இவன் செய்த பாவம் சரீரத்திலே அமைந்து கொள்ளும். அடுத்து ஒன்று இருக்கிறது, இதற்கு விதி என்று பெயர், இதற்கு மதி என்று பெயர். இவன் சமூகத்திலே சம விதி கதின்னு ஒன்று இருக்கு, சமூகம் சொசைட்டின். இந்த சொசைட்டியை நாம் எப்படி நடத்துகிறோம், சொசைட்டி நம்மளை எப்படி நடந்து கொள்கிறது, நாம் சொசைட்டியில் எப்படி நடந்து கொள்கிறோம், இதற்கு கதி என்று பெயர். விதி மதி என்கின்ற கதி, இந்த மூன்று நிலைகளும் சேர்ந்துதான் ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முன்னேற்றங்களோ அல்லது அவனுடைய தாழ்ந்த நிலைகளுக்கு காரணமாக அமைகிறது. சொசைட்டி யாரும் கெடுக்கவே கூடாது. சமூகத்தை யாரெல்லாம் கெடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் கதியால் பாதிக்கப்படுவார். ஒருவனுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியத்தினால் அமைய பெற்ற வாழ்க்கை நிலைகளை இந்த ஜென்மத்தில் அவன் பெற்ற தாய் தந்தையருடைய பாவ புண்ணியங்களும், அவன் வளர்கின்ற பொழுது இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களும் அவனுடைய வாழ்க்கை நிலையை தீர்மானிக்கும். அவ்வாறாக ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அவனுடைய சரீரம், அவனுடைய ஆத்மா, அவன் சார்ந்த வாழ்க்கை நிலைகள் இவ்வாறு தீர்மானித்துக் கொண்டே தர்மசாஸ்திரங்களில் சொல்லுகிறது. எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு குழந்தை கர்ப்ப 40 சம்ஸ்காரங்களை சொல்கிற மாதிரி, ஒரு குழந்தை கர்ப்பாதானத்திலிருந்து ஆரம்பித்து கணவன் மனைவி கூடுவிலிருந்து ஆரம்பித்து அந்திமக்கிரியை வரைக்கும் 40 சம்ஸ்காரங்களை சொல்லியிருக்கிறதே. அந்த வீடு கர்ப்பாதானம் என்பதிலே கணவன் மனைவி எப்பொழுது கூட வேண்டும், அதற்கு எந்த நாள் ஏற்ற நாள், இங்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தை அறிந்து கொள்ளாமல் கணவனுடைய கர்ப்பாதானத்திற்கோ, ஒவ்வொரு சிவந்தத்திற்கோ, வம்சவன திசைவந்தத்திற்கோ, அல்லது ஒவ்வொரு ஜாதக அபியான எதுக்கு எதற்கெடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் ஜோதிடத்தினுடைய அவசியம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இப்ப சனாதன தர்மத்தினுடைய தர்ம அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதற்கு நமக்கு ஒரு சாதகமான நாள், நட்சத்திர, திதி, யோக, கரணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தினுடைய 5 அங்கங்களுடைய துணை இல்லாமல் தர்மசாஸ்திரத்தினுடைய நாம் கடைபிடிப்பது என்பது சாஸ்திரத்துக்கு முரணானது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால், இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே
நவுத்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள். வேதாந்த தேசிய தசாவதார ஸ்லோகத்திலே ஒவ்வொரு அவதாரங்களையும் நவகிரகங்களும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். மச்சாவதாரம் தசாவதாரம் சொல்லும்போது அது வந்து கேதுவுடைய அவதாரம் என்றும், குரும அவதாரம் சனியனுடைய அம்சம் என்றும், வராகவதாரம் ராகுடைய அம்சம் என்றும், நரசிம்மாவதாரம் செவ்வாயுடைய அம்சம் என்றும், வாமனாவதாரம் குருவுடைய அம்சம் என்றும், பரசுராமாவதாரம் சுக்கரனுடைய அம்சம் என்றும், ராமாவதாரம் சூரியன் என்றும், கிருஷ்ணாவதாரம் சந்திரன் என்றும், நவகிரகங்களை ஒவ்வொரு தசாவதாரங்களில் ஒவ்வொரு நவகிரகங்களோடு ஒப்பிட்டுக் கொண்டுவருகிறார். வேஷாந்த தேசியம் கல்கி அவதாரத்தை முதலுடன் ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒப்பிட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், நட்சத்திரத்திலே அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கு வருகின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இங்கே வேதாந்த தேசிய மச்சாவதாரத்தை கேதுவுடன் சொல்லுகிறார், கடைசியாக முடிகின்ற கல்கி அவதாரத்தை புதனுடன் சொல்கிறார். நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம், அஸ்வதி மகம் மூலம் கேதுவுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் ஆயுள்யம் கேட்டு ரேவதி, ரேவதியிலே முடிகிறார். ஏனென்று சொல்றால், அந்த உலகமானது எப்பொழுது அழியும் என்கின்றதை வேதாந்த தேசிய தசாவதார ஸ்லோகத்தின் மூலமாகவே சொல்லியிருக்கிறார். புதனுடைய அம்சத்தில் கேது இருப்பார், கல்கி பகவான் இருப்பார் என்று சொல்கிறார். அப்படின்றால் என்ன அர்த்தம் சொல்ல, வேதங்களும் சாஸ்திரங்களும் புராண இதிகாசங்களும் புதனும் வித்யாகாரகன் புதன் தான். என்றைக்கு வேதம் அழிகிறதோ அன்றைக்கு இந்த உலகத்திற்கு அழிவு வந்துவிடும். அதனால் தான் தசாவதாரத்திலே கடைசி அவதாரம் கல்கி அவதாரத்தை புதனுடன் ஒப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், கல்கி அவதாரம் என்பது குதிரை ரூபமாக இருக்கும். ஹயக்ரீவரும் குதிரை, கல்கி அவதாரமே குதிரை. இந்த ஹயக்ரீவர் வந்து மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டால் அவன் ஞானத்தை அடையலாம் என்பது ஹயக்ரீவனுடைய அந்த குதிரை அவர் குதிரையுடைய. அதனால் தான் ரேசில் வந்து குதிரையை வச்சிருக்கிறார். குதிரைக்குத்தான் அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, ஒரே நிலை ஒரே நேர்கோட்டில் செல்லும். இன்னைக்கு எஜுகேஷனாக மன குதிரையில தான் போகும். அப்போ எந்த மிருகங்களும் ரேஸில் வைக்க முடியாது. குதிரை மட்டும்தான், எவ்வளோ பாம்பு பிளாஸ்ட் ஆனால் கூட போயிட்டே இருக்கும். கல்கி அவதாரத்தை குதிரையோடு மனதோடு ஒப்பிடுகிறான். ஒரு ஞானத்தை அடைவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி விட்டால் அவன் ஞானத்தை அடையலாம்னு ஐங்கிரிவர். அதே கல்கி அவதாரத்தை குதிரையை வச்சிருக்கிறான்னு சொன்னால், கல்கி கனி ஒருத்தருடைய முடிவிலே மனிதர்களுடைய மனங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், தன் குடும்பம், தன் குழந்தைகள், தன் மனைவி, தன் வீடு, தன் சுகம் என்று ஒரு குதிரை மாதிரி ஒரு கடிவாளத்திற்கு வந்து விடுவார்கள். சுயநலத்தில் அதுவே அந்த யுகத்தை அறிவுறுத்தி சென்று சென்று விடும். குதிரை மாதிரி பார சுருங்கி விடும். குதிரை மாதிரி மனம் ஒருநிலைப்பட்டால் ஞானத்தை அடைவான். ஒரு குதிரையினுடைய பார்வை மாதிரி சுயநலனோடு வந்து விட்டால், சுருங்கி விட்டால் அவன் அறிவிற்கு சென்று விடுவார். சனாதன தர்மத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுவோம், ஜோதிட சாஸ்திரத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் வாயிலாக ஒவ்வொரு நட்சம் கேதுவுக்கு ஞானகாரகன் என்று பெயர், ராகுவுக்கு யோகக்காரகன் என்று பெயர். ஒருவர் அப்பாவுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகளுடைய தர்மம் இருந்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பேரன்கள் பேத்திகள் அனைவருக்கும் வைராக்கியங்கள். ராகுத்தான் வைராக்கியம். எங்கே வைராக்கியம் இருக்கிறதோ அவன்தான் ஞானத்தை யோகத்தையும் ஞானத்தையும் அடைய முடியும். வைராக்கியம் இல்லாதவர்களால் ஞானத்தை அடைய முடியாது. அப்போ வைராக்கிய வேண்டும் என்று சொன்னதனால் தான் முதலுக்கு யோக தட்டம் என்பதே ராகுடைய உடம்பு பார்த்து. சூரியன் தான் பிரெயின், வயது. இந்த வயது ப்ராப்ளம் வரும்னு சொன்னால் பிரெயினில் டிப்ரெஷன் இருக்கும். பிரெயினில் டிப்ரெஷன் தான் வயது ப்ராப்ளம் வரும், ஸ்டமக் ப்ராப்ளம் வரும். சந்திரன் சொன்னால் சிறுமூளை, புத்தி, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் சொல்லுவோமே, இந்த மன அழுத்தம் சந்திரனால் ஏற்படுகிறது. ராத்திரிகளாக யாராலும் முடிக்கிறாரோ அவர்கள் மன அழுத்தம் ஏற்படும். சந்திரன் ரொம்ப தூங்கிடணும். சூரியன் அஸ்தமானவுடனே இந்த பிரெயின் வந்து அப்படியே சடமாயிடும். சந்திரன் ஒளி வந்த உடனே அது அப்படியே லோடு தங்காமல் அந்த பிரெயின் வரும், பேசி ஆரம்பிக்கும். அப்போ தான் மன அழுத்தம் வரும். அதனால தான் ராத்திரி பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் இந்த ஸ்டார்ஜ் சூரியனுடைய ஒளியில் உற்பத்தியாகி வளரும். ஆனால் அதனுடைய இந்த மருத்துவ குணம் என்பது சந்திரனுடைய ஒளியிலிருந்து தான் கிடைக்கும். ப்ராசஸிங் டைம் சந்திரன் தான் மூலிகையில வந்து அந்த மருத்துவ குணத்தை கொடுப்பது. சந்திரன் தான் மனசுக்கு அதிபதி, சரீரம் மனம் புத்தி சந்திரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அந்த புத்தி சிறுமூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளும் மன அழுத்தங்களும் மார்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் சந்திரன் கொடுக்கிறான்.
செவ்வாய்க்கு ரத்தம் என்று பெயர். செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசிட்டு இருந்தோமே, செவ்வாய் தோஷங்கிறது ரத்தம், ரத்தத்தில் வரக்கூடிய தோஷம். நாமெல்லாம் ஒவ்வொரு ரிஷிகளுடைய வம்சம், கௌஷிக கோத்திரம், கௌண்டன்ய கோத்திரம், இந்த ரிஷியுடைய ரத்தம் உடம்புல ஓடிட்டு இருக்கோம். இந்த உலகம் வம்ச விருத்தியாகி போயிட்டே இருக்கும். எல்லாரும் எங்கெங்கெல்லாமும் கொஞ்ச நாள் ஜனத்தது பிறகு எங்கெங்கெல்லாமும் உட்காந்துருவோம். உட்காந்த போது யார் யார் என்னென்ன கோத்திரம் தெரிஞ்சாதான் நாளைக்கு அவாவா அண்ணன் தங்கியை கல்யாணம் பண்ணாமல் இருப்பான், இல்லைன்னா அண்ணன் தங்கியை கல்யாணம் பண்ணுவோம். அதனால எல்லாருக்கும் அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணுங்கிறதுக்காண்டி தான் அந்த கோத்திர திசையை ஏற்படுத்தினாங்க. அந்த ரத்தம் வந்து கெட்டு போயிடக்கூடாது, தப்பாக போயிடக்கூடாது. அந்த ரத்தம் தப்பாக போயிடுத்து அப்படின்னு சொன்னால் கோத்திரம் தப்பாக கல்யாணம் பண்ணுறா அந்த வாழ் பிறக்கிற குழந்தைகளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும். அது மட்டும் இல்லை, தகாத உறவுகள் கொண்ட ஒரு குழந்தைகளுக்கும் செவ்வாய் தோஷம் ஏற்படும். இந்த ரத்தத்தில் வரக்கூடிய வியாதிகள் புதன்னா நலன், குருன்னா உடம்பு உள்ள சதைகள், சுக்கரன்னா இஎன்டி, தைராய்டு, கிட்னி, யூட்ரஸ், அப்படி ஒவ்வொரு கிரகங்கள் ராகுன்னா எழுந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வியாதிகளை சொல்லி இருக்கிறது, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு உறவுகளை சொல்லி இருக்கிறது. சூரியன்னா அப்பா, சந்திரன் அம்மா, செவ்வாயின சகோதரன் சகோதரி, புதன்னா சொந்த பந்தங்கள், தாய்மாமன், குருன்னா ஆச்சாரியன் பிள்ளைகள் புத்திரர்கள், சுக்கரன்னா கணவன் மனைவி, ராகுன்னா அப்பாவளி முன்னோர்கள், கேதுன்னா அம்மாவளி முன்னோர்கள், பித்திருப்பதாமகி மாத்திரமா ஊர்ல சொல்லும்போது, ராகுத்தை சொல்லும் பொழுது கேதுவுக்கு ஞானகாரகம் என்று சொல்லுகிறது. நவகிரகங்களே கோயிலிருந்து பார்த்துருப்போம், சூரியனுக்கு ஒரு வஸ்திரம் சிகப்பு வஸ்திரம் கட்டியிருப்பான், சந்திரனுக்கு ஒரு வெள்ள வஸ்திரம் கட்டியிருப்பா, செவ்வாய்க்கு ஒரு சிகப்பு கட்டியிருப்பா, புதனுக்கு பச்சை வஸ்திரம் கட்டியிருப்பா, குருவுக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் கட்டியிருப்பா, சுக்கரனுக்கு ஒரு வெள்ள வஸ்திரம் கட்டியிருப்பா, சனிக்கு ஒரு நீளமோ கருப்பு, ராகுவுக்கு நீளமோ கருப்பை கட்டியிருப்பா, கேதுவுக்கு பரவும் எல்லா கலரும் கலந்த ஒரு வஸ்திரம் கட்டியிருப்பா, சித்திரவர்ணாய் உத்னகே சர்ப்பரூபாய் நெஞ்சு ரொம்ப கேது பண்ணி தாய் திருவந்தனம். ஏன் கேதுக்கு மட்டும் மல்டி கலர் புஷ்பம், வர்ணம், வஸ்திரம், அதே மாதிரி புஷ்பங்கள் எடுத்தால் சூரியனுக்கு செந்தாமரி, சந்திரனுக்கு விசவரளி, வெள்ளநிலை, சாமி முல்லை, ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒரு வெள்ளை தாமரை, சுக்கரன்னா வெள்ளை தாமரை, சனினா நீலச்சங்கு புஷ்பம், ராகுன்னா அருகு, கேதுக்கு எல்லா புஷ்பமும் கலந்து. இதற்கு எப்படி சொன்னால் கேதுவுக்கு ஞானகாரகம் என்றது, ஞானத்துக்கு வேதம் இல்லை, எங்கே வேதம் பார்க்கிறவங்க ஞானம் இல்லை. குரு ஞானத்துக்கு வழியைத்தான் காட்ட முடியும், கேதுதான் ஞானத்தை கொடுக்க முடியும். அம்மாவளி முன்னோர்களிடம் தர்மம் இருந்தால் தான் அந்த வம்சத்திற்கு ஞானம் இருக்கும், அப்பாவளி முன்னோர்களிடம் தர்மம் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வைராக்கியம் இருக்கும். அப்பா வழியிலிருந்து வைராக்கியம், அப்பாட்டை இருந்த அறிவு, சூரியன்னா அறிவு, சந்திரன்னா புத்தி, அப்பாட்டை இருந்த அறிவு, அம்மாட்டை இருந்த புத்தி, சகோதரர்கள் தைரியம், செவ்வாய் சொந்த பந்தங்களிலிருந்து அந்த வித்தியை, நம்ம தாய்மாமன் நம்மளுக்கு பூர்வ ஜென்மத்திலிருந்து நம்ம மூட முத்தே ஒருத்தர் தான் வருவார், யாருன்னு சொன்னால் தாய்மாமன். இந்த ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பெயர், தாய்மாமன் ஸ்தானம் வருவார். தாய்மாமன் மட்டும்தான் பூர்வ ஜென்மத்திலிருந்து நமக்கு இந்த ஜென்மத்தில் வரவா, அதனால தான் தாய்மாமன் மடியில் உட்கார வச்சுட்டு அவ்வளோ விஷயங்களும் பண்ணுவோம், மொட்டை அடிக்கிறது, காதல் வச்சுருந்து எல்லாம் தாய்மாமனுக்கு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு ஜோதிட சாஸ்திர சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒவ்வொன்றாக அது அது ரொம்ப எளிமையாக எதற்கு அதை ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சொன்னால் அப்போது அப்படித்தான் அதை அதை பார்த்து கொண்டு இரண்டிலே சனி இருந்தால் நீ போய் சொல்லுவேன், ரெண்டிலே ராகு இருந்தால் நீ போய் சொல்லி சம்பாதிப்ப அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஜோதிட பார்த்தவனுக்கு ரெண்டில் சனி இருக்கிறார், நீ மோட்சத்தை அடைய வேண்டும் சொன்னால் போய் சொல்லாது, அதற்கு சொல்லப்பட்டதுதான் ஜீவன சாஸ்திரம். நல்ல தனத்தை கொண்டு வா, உன்னுடைய பணத்துல பாவம் வந்துடக்கூடாது, பாவம் வந்துருக்குன்னா அது உன்னுடைய மோட்சத்தை எடுத்து செல்லாது. சமசப்தமஸ்தான் சொல்லுவாங்க சொல்றேன், ஒன்பதாம் இடத்துக்கு தந்தைஸ்தானம் புதிர்ஸ்தானம் என்று பெயர், நான்காம் இடத்துக்கு மாத்திருஸ்தானம், மூன்று பதினுக்கு சகோதர ஸ்தானம், ஐந்தாம் இடத்துக்கு புத்திர தாய்மாம ஸ்தானம், மனைவிக்கு சத்ருக்கு கூட ஸ்தானம் கொடுத்திருக்கிறது ஆறாம் இடம், கணவன் மனைவிக்கு தான் சமசப்தம ஸ்தானம் என்ற ஸ்தானம் கொடுத்திருக்கிறது. சப்தபதி இந்த கல்யாணத்திலே ஒரு சடங்கு இருக்கும், திருப்பதிக்கு மலங்களில் பெருமாள் ஏழு மணி தண்ணிப்பான் இருப்பார், ஏழு எட்டு கைப்பிடித்து வந்த நண்பனும் ஏழு எட்டு கைப்பிடித்து வந்த மனைவியும் ஏழு மணி கடந்து சென்ற பெருமாளும் ஒரு நாளும் கைவிடுவார். அதே மாதிரி சமசப்தமஸ்தானம் ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தான் ஆத்மாவுக்கு நிகரான ஸ்தானமாக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜோதிட சாஸ்திரத்திலே. அதனால தான் கல்யாணத்துக்கு பொருத்தம் இருக்கும்,
ஏனென்று சொன்னால் அந்த சமசப்தம் லக்னத்திலிருந்து எண்ணி பார்த்தாலும் இது ஏழாவது இடம், அங்கே எண்ணி பார்த்தாலும் இது ஏழாவது இடம். இந்த ஆத்மாவுக்கு நிகரான ஸ்தானமாக சொல்லப்பட்டவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் கணவன் முறை உரிமை மட்டும்தான். ஏழாவது இடத்துக்கு இன்னொரு மாற்றாக ஒரு ஸ்தானத்தில் கொடுத்திருக்கிறார். ஆச்சாரியனுக்கும் ஏழாவது கணவனும் மனைவியும் சரியில்லை என்று சொன்னால் ஒரு ஆச்சாரியை பிடிச்சுக்கோங்க, குருவை பிடிச்சுக்கோங்க. அப்பதான் அவருடைய மோட்சம்ன்றத முதல்ல ஆறு, ரெண்டாவது ஏழு, ரெண்டாவது ஏழு. எனக்கு நிறைய கல்யாணத்தில் சீரெல்லாம் கொடுக்கும், நட்டி உள்ள கொடுத்துருக்கேன், அது உள்ள கொடுத்துருக்கேன், இது உள்ள கொடுத்துருக்கேன்னு சொல்லுவோம். ஜோதிட சாஸ்திரத்தில் சீர் சொல்லியிருக்கு. லக்னத்திலிருந்து ஏழாவது இடம் கணவனுடைய வீடு, இது பெண்ணுடைய ஜீவாத்மா ஸ்தானம். இந்த பெண்ணுக்கு என்னென்ன சீர் கொடுக்குறாங்கன்னா, இந்த லக்னத்துக்கு நல்ல எண்ணமும் நல்ல குணமும் நல்ல குலத்தில் பிறந்தவள் என்ற முதல் சீர். ஒரு சீருக்கு ரெண்டு துணை சீர், மொத்தம் மூணு சீராச்சா. ரெண்டாவது சீர் எது, நல்ல குடும்பமும் நல்ல தனத்தையும் நல்ல வாக்கையும் கொண்டிருப்பாள் பெண். இது ரெண்டாவது சீர். மூணாவது சீர், இவன் நல்லதொரு சகவாசத்தையும் நல்லதொரு சகாயங்களையும் கொண்டு மற்றவர்களுக்கும் உதவி செய்து தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றுவார்கள். மூன்றாவது சீர். நான்காவது சீர், தன் சுகத்தை பார்க்காமல் மற்றவருடைய சுகத்தை பார்த்து நல்ல ஒரு வீடு வந்து வாகனம் மிக யோகத்தை கொண்டு வருவாள் மனைவி பெண். இந்த நான்காவது சீர். ஐந்தாவது சீர், உங்கள் குலத்துக்கு நல்லது வம்சத்தை கற்றுக்கொண்டு உங்களுடைய குலத்தினுடைய பூர்வீக புண்ணியத்தையும் பலத்தையும் நிகழ தாங்கி பிடிப்பவளாக இருப்பாள். ஐந்தாவது சீர். ஆறாவது சீர், எந்த விதமான சத்ரு குணங்கள் இல்லாமல் நோய்நொடிகள் இல்லாமல் இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவனாக இருப்பினர். இது ஆறாவது சீர். ஏழாவது சீர், உங்களுடைய வரணுக்கேற்ற நல்லதொரு மனைவியாக நல்லதொரு துணையாக இருந்து காலமெல்லாம் உங்களுடைய பிள்ளையை காப்பாளாக இருப்பது. இது ஏழாவது சீர். இவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்தில் ஏழு சீர்களை சொல்லியிருக்கிறார். திருப்பி ஏழு சீர், பையன் கொடுக்கணும் இல்லையா, அவையில் தான் சீர்களாக இருக்கிறான். அவன தெய்வம் நல்ல குணம் நல்ல எண்ணங்களை கொண்டவனாக இருப்பான். இரண்டாம் நல்லதொரு வாக்கி, நல்லதொரு தனம், தனத்தை நல்ல பணத்தை சம்பாதிக்க கர்மா இல்லாத பணமாக, இந்த பணத்துல கர்மா இருக்க. அவனும் நல்லதொரு சேர்க்கையிலும் நல்லதொரு சகவாசையும் கொண்டவனாக இருப்பான். அவனுடைய வீடு வண்டி வாகனங்கள் யோகம் இல்லாத நல்லதொரு பாவம் இல்லாத ஒரு வீடு மனை இருக்கும். வீட்டு மனையில பாவம் இருந்தால் தூக்காது. நான் ஜோதிட சாஸ்திரத்திலே நாலாம் இடத்துக்கு வீடு வண்டி வாகனங்கள் சொல்லியிருக்கிறது. ஆனால் வீடோ வண்டியோ வாகனங்களோ அவன் நான் விபத்தில்லாமல் இருந்தால் தான் வாகன யோகம். வீட்டில் நிம்மதியாக தூங்கினா தான் வீடு மனை யோகம். அதில் விபத்துகள் வாகனம் வாங்கி விபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருந்து மனையிலே நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் அந்த மனை யோகம் யோகமாக இருக்காது. அதனால்தான் ஒன்பதாம் இடத்துக்கு தர்மஸ்தானம், பாக்யஸ்தானம் என்று பெயர். நான்காவது இடத்துல வீடு வண்டி வாகனங்களை மட்டும் பார்க்கலாம், ஆனால் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம், புதுஸ்தானம், தர்மஸ்தானம் என்று சொல்லியிருக்கிறது. எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே பாக்கியம் இருக்கும். ஒரு வீட்டு வாங்கினா அந்த வீடு நல்லா சௌரியமா இருந்துச்சுன்னா அந்த பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் வந்து ஒன்பதாம் இடத்தில் வைத்திருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில். வீடும் சுகத்தை மட்டும் நான்காம் இடத்தில் வைத்து அந்த பாக்கியத்தை ஒன்பதாம் இடத்தில் வைத்திருக்கு பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியம் ஒரு தர்மத்தின் அடிப்படையிலே அமைகிறது. எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே பாக்கியம் இருக்கும். இவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பின்னுக்கு சீர் கொடுப்பது என்பதற்கு எது எதெல்லாம் சீராக கொடுக்கிறோம், எது சீராக என்னென்ன சீரெல்லாம் இருக்கும், பையனுடைய ஜீவனத்தை சொல்லுகிறது, அவனுடைய லாப வாழ்க்கையினுடைய லாபப்படி சொல்லுகிறது. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பையனும் பெண்ணும் இரண்டு விதமாக சேர்ந்து இணைந்து அந்த மோட்சம் என்ற அந்த மோட்சங்களை அடைவதற்கு ஜோதிட சாஸ்திரத்திலே வழியை சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஜோதிடங்களுக்கு தப்பாக பார்த்துக்கொள்ளும். வேதம், வேதாந்தம், வேதாந்தத்தில் ஜோதிஷம் நேத்திரம் என்று சொல்கிறது. இந்த ஜோதிட வேதம் வந்து அது எப்படி ஜோதிடத்தை பார்க்கிறது, எதற்காக அவர்கள் கொடுத்திருக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் தர்மத்திலிருந்து விலகாமல் நாம் வாழ்வதற்கு ஜோதிட சாஸ்திரம் நமக்கு பல வகையில் நமக்கு துணையாக நிற்கிறது என்று சொல்லி திரு நாராயணர் அறக்கட்டளை அவர்களுக்கு என்னுடைய அனந்தகோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இது வருகின்ற அனைவர்களுக்கும் அந்தவர்கள் நமஸ்காரங்களை தெரிந்து கொண்டு இது நிறைய ஜோதிட சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் பேசணும்னு சொன்னால் சனாதன பேசுனா நிறைய விஷயம் இருக்கு. சனாதன தர்மத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அது அவ்வளோத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். அதை பேசணும்னு சொன்னால் அது பெரிய ஒரு டாபிக். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் நீ பேசுவதற்கு அழைத்த
நாராயண சொன்னவர்களுக்கும் அறக்கட்டளை அவர்களுக்கும் அந்த ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு சுவாமிகள் அவர்களுக்கும் அந்த ஒரு நமஸ்காரத்தை